நமஸ்காரம். என் பேரு வரதாச்சாரி. ஆனா ஊர்ல எல்லாரும் என்ன வேங்கப்புலி வரதாச்சாரி தான் கூப்பிடுவாங்க. படிப்பு பிஏபிஎல், தொழில் வக்கீல். பிறந்த ஊரு திருச்சி மலைக்கோட்டை. வேலை செய்ய வந்த இடம் மெட்ராஸ். இத்தனை விவரங்களை தினமும் படத்துக்கு முன்னாடி வந்து சொல்றேனே, நீ எனக்கு ஒரே ஒரு கேஸ் அனுப்பக்கூடாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊரு கோர்ட்டுக்கு போகாத வக்கீல், கோர்ட்டுக்கு போகாத வக்கீல் ஏளனமா பேசும்? திருப்பதியில உன் லட்டுதான் பெருசா இருக்கே தவிர்த்து உன் இதயம் ஏன் இவ்வளவு சின்னதா இருக்கு? உன் போக்கு பிடிக்காமத்தானே உன் ஒன்றாட்டி அலமேலு முகாபுரத்துல வந்திருக்கா? உன் போக்கரை என்னைக்கு மாத்திக்க போறேன்? கண்ணம்மா, நான் பசியோட ரெடியா இருக்கேன், எனக்கு ரவா தோசை கொண்டு வரியா? கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்றது கிளியறது, ரவா தோசையா ரவா தோசை? என் போறாத காலம். என் தோப்பனார் என் நண்ட ரெண்டு போட்டோவை காமிச்சு, ஒருத்தர் பேர் மலைக்கோட்டை வரதாச்சாரி, இன்னொருத்தர் பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி, ரெண்டு பேருமே வக்கீல். டே கண்ணம்மா, இதுல நோக்கு யாரடி பிடிக்கிறதுன்னு கேட்டேன். என் நாக்கு சனி, போட்டோவை பார்த்து ஏமாந்துட்டேன். சத்த சேப்பா இருக்கேன்னு உங்க போட்டோவை பார்த்து இந்த மலைக்கோட்டை வரதாச்சாரியே பண்ணிட்டுறேன் அப்பான்னு சொல்லிட்டேன். பேசாத அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரியை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா வைர பேசர் என்ன, தங்க ஒட்டியான என்ன, பட்டு புடவை என்ன, அதெல்லாம் கூட வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு குழந்தையாவது பிறந்திருக்கும், சீமாச்சூன்னு பேரும் வச்சிருப்பேன். உங்க ஜாதகத்துல குழந்தை ராசியே இல்ல. ஏய் கண்ணம்மா, நீ யார பத்தி வேணா பேசு, அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய பத்தி மட்டும் பேசாதீ. என் வாழ்க்கையே நிர்மூலமாக்கிட்டான். என்ன நிர்மூலமாக்கினா, என்ன நிர்மூலமாக்கினான்னு கேக்குறேன். ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சேன், ஒன்னா வக்கீலானேன். முதன் முதல்ல ரெண்டு பேரும் ஒன்னாவே கோர்ட்டுக்கும் போனேன். ஒரே கேஸ்ல ரெண்டு பேரும் ஒன்னாவே வாதாடினேன். எதிரும் குதிரமா அவர் ஜெயிச்சுட்டார், அவர் ரெண்டு நீங்க தோத்துட்டேன். தோத்துட்டேரே, பேசாத ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆத்து போற வேண்டியதானே? அவர் ரெண்டு உங்களுக்கு சபதம் வேண்டி இருக்கு, சபதம். அனந்து, நான் அப்பியரான முதல் கேஸ்லயே நீ என்ன தோக்கடிச்சுட்ட, நான் உன்ன விட மாட்டேன்டா. அடுத்த கேஸ்ல நானே உனக்கு எதிராக ஆஜராக போறேன், நானே உனக்கு எதிராக வாதாட போறேன், நான் உன்னை ஜெயிக்க போறேன்டா. அது வரைக்கும் இப்ப போட்டிருக்கிற அந்த கவுன நான் கழட்ட மாட்டேன்டா. வரதா சரி, இது ஏன் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறேன்? கேஸ்ல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் சகஜம்டா. என்ன ஜெயிக்கிற வரைக்கும் கவுன கேட்ட மாட்டியா? அது வரைக்கும் கவுன கேட்டலைன்னா கவுனு நெஞ்சு போயிடும். ஒவ்வொரு அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஊர் தூங்கினத்துக்கு அப்புறம் நானே என் கவுன தோச்சு நானே அயன் பண்ணி நானே மாட்டிப்பேன்டா. இது இந்த கோர்ட்டுக்கு பொதுவா இருக்கிற அந்த காந்தி மேல சத்தியம். இது நடந்து வேடிக்கை போல 25 வருஷம் ஓடி போயிடுச்சு. முதல் கேஸ்லயே தோத்து போயிட்டேன். ராசி இல்லாத வக்கீல்ங்கிற பேரு இந்த ஊரு பூரா பரவி உங்களுக்கு அடுத்த கேஸும் கிடைக்கல, நீங்க கோர்ட்டுக்கும் போகல, பாழா போன இந்த கவனையும் கழட்டல. முதல்ல கொஞ்ச நாள் அந்த கவன் மட்டும் நாரித்து, அப்புறம் நீங்க நாரினேன், அப்புறம் வீடு நாரித்து, அப்புறம் ரோடு நாரித்து, இப்ப இந்த ஏரியாவே நாடுறது. இத பாருங்க, நீங்க அந்த பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய கேஸ்ல ஜெயிக்க வேண்டான்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது அந்த கவனை கழட்டி கொடுங்கோ, தோச்சு கொடுத்துறேன். கிட்டக்க வந்தேன்னா வயத்த கொமட்டதுன்னா போயிட்டார். அந்த அழுக்கு போயிடுத்து துணைக்கு இந்த அழுக்க வச்சுட்டு போயிட்டார். நீ அத்தின் பேரோட மனசை புரிஞ்சியா? நீ நல்லா படிக்கணும், பாஸ் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும். என்ன 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல தோக்கடிச்ச அந்த பட்டுக்கோட்டு அனந்தாச்சாரிய நீ ஒரு கேஸ்ல தோக்கடிக்கணும். அத்திம்பையோட இந்த கவனம் கட்டி தூக்கி அடிக்கணும். என் ஆசையை நிறைவேற்றி வேற. கண்டிப்பா அத்திம்பே, அதுக்குத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறேன். விட்டு வச்சாவது பாஸ் ஆயிடுவேன். அந்த பட்டுக்கோட்டு அனந்தாச்சாரி எந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் நான் ஜெயிப்பேன். இது எனக்கு இந்த காப்பி கொண்டு வந்து வச்ச எங்க அக்கா மேல சத்தியம். வெரி குட் அக்கண்ணா, படி படி. ரொம்ப தடி புக்கு, பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும், ஒண்ணுத்தையும் விட்டுறாதே. நீ ஏதா திருப்புற, நான் உனக்கு திருப்பி தரேன். படி படி படி, குடி குடி குடி. ஏய் பாச்சு, நான் உங்க அக்காட, உனக்கு நான் கெடுதல் நினைக்கவே மாட்டேன். என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? உங்க அத்தின் பேரோட பேச்ச கேட்டு அவரை போலவே நீ ஏமாறி ஆயிடாது. பட்டத்தை கையில வாங்கின கையோட நேர பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி அண்ட போ. நான் கண்ணம்மாவோட தம்பின்னு சொல்லு, அவர் உடனே உன்னை கண்டிப்பா ஜூனியரா சேர்த்துப்பார். கேஸுக்கு கேஸும் வரும், பணத்துக்கு பணமும் வரும், புகழுக்கு புகழும் வரும். அக்கா, அத்தி மேல என்ன வச்சு பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரிய தோக்கடிக்கணுங்கிற? நீ அவர்கிட்டயே போய் என்ன ஜூனியரா சேர சொல்றிய? நான் அத்திம்பேருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், நான் அவருக்கு தேவை செய்யலாமா? உனக்கு அத்திம்பேர் எப்படி வந்த? இந்த அக்கா இருந்தனால தானே. அந்த அக்கா கேட்கிறேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சாத்த கையிலடு. அக்கா எது அண்ணா? ஒரு நிமிஷம், இப்ப சொல்லு. பட்டம் வாங்கின கையோட, பட்டம் வாங்கின கையோட பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி அண்ட போய், பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி கிட்ட போய் ஜூனியரா சேர்ந்துப்பேன், ஜூனியரா சேர்ந்துப்பேன். அத்தின் பேர் பேச்ச கேட்டு, அத்தின் பேர் பேச்ச கேட்டு
சீரழிஞ்சு போக மாட்டேன், சீரழிஞ்சு போக மாட்டேன். இது இந்த சாதத்து மேல சத்தியம், இது இந்த சாதத்து மேல சத்தியம். அவ்வளவுதான்டா கண்ணா, இப்ப சாப்பிடு. என்னத்துக்கு பரபரன்னு முடிச்சிருக்க, சாப்பிடு. போட்டுக்க. கண்ணம்மா, யாரு வந்திருக்காங்கன்னு வந்து பாடுறேன் வாடா. என்னடி எப்படி மலைச்சு போயிருந்தேன்னு யாருன்னு தெரியல. என் கண்ணால பாச்சுரி கருப்பு கவுனுக்குள்ள இருக்கா, அதான் உனக்கு அடையாளம் தெரியல. நன்னா தெரியறது, என் தம்பி ஆச்சே. ஒரு நிமிஷம் இருங்கோ, ஆரத்தை எடுத்துட்டு வரேன். அத்திம்பேர், இன்னைக்கு நான் ஒரு வக்கீல், அது நீங்க போட்ட பிச்சை அத்திம்பேர். அத்திம்பேர், எனக்கு இனிமே ஆயுசு பூரா தொழில் தொழில் தொழில், அதுதான் என் குறி. எனக்கு இனிமே சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. என் அத்திம்பேரோட கனவுகளை எல்லாம் நான் நிறைவேற்றணும். என்ன வக்கீலாக்கி நான் அத்திம்பேரன், ஆயுசு பூரா உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன். அத்திம்பேர், இப்ப எங்க முத்தம் கொடுக்க போறேன்? அத்திம்பேர், உனக்கு முத்தம் கொடுக்க போறதுல முட்டிட்டு முட்டிட்டு அழப்பட, முட்டிட்டு முட்டிட்டு அழப்பட, முட்டிட்டு முட்டிட்டு அழப்பட. கண்ணம்மா, கண்ணம்மா, குறந்து சொல்றது கேட்டியாடி. என் அடிவாயத்துல இருந்து ஆனந்த கண்ணீரை வெளியில கொண்டு வராடி. அழுதது போதும்னா, குழந்தை உங்க ரெண்டே ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். வாயெல்லாம் பரபரன்னு துடிக்கிறது, என்னன்னு கேளுங்கோ. எங்கடா பாச்சு? அத்திம்பே, அந்த பட்டுக்கோட்டை அலங்காச்சாரிய நான் தோக்கடிக்கணுமோ இல்லையோ? அப்படி தோக்கடிக்கணும்னா அவரோட தொழில் நுணுக்கங்களை நான் கத்துக்கணுமோ இல்லையோ? அதுக்காக அவருக்கு கீழே நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். என்ன வெந்நீர் சாப்பிடறேடா? சந்தோஷாரி கிட்ட சேர்ந்த திறமை வரும், பணம் வரும், தொழில் வரும், பேர் வரும், புகழ் வரும் அப்படின்னு அக்கா சொன்ன. எனக்கு அக்கா முக்கியமா, அத்திமே முக்கியமா, நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கு அந்த லட்சுமண சீதைக்காக ஒரு கோடு போட்டான், இன்னைக்கு இந்த வரலாச்சாரிய உங்க ரெண்டு பேருக்காக இந்த மறுப்பு தட்டிய வைக்க. கண்ணம்மா, நீ ஒரு உண்மையான பத்தினியா இருந்தா இந்த மறுப்பு தட்டிக்கு இந்த பக்கம் வராத. நீங்க மட்டும் வரலாமா? வளர்த்துக்கடா, நான் வாங்கி கொடுத்த சொத்தை சாப்பிட்டு, நான் வாங்கி கொடுத்த பாயில படுத்து என் கழுத்துக்க கத்தி வச்சுட்டேல. உன்ன நான் விட மாட்டேன்டா. ஒரு ஒன்னாம் கிளாஸ் பையனை பிடிக்கிறேன், அவனை வக்கீலுக்கு பழிக்க வைக்கிறேன், அவனை வச்சு உன்ன தோக்கடிக்கிறேன்டா. கண்ணம்மா, நீ பத்தினியே இல்லடி. வாங்க சார், வாங்க உட்காருங்க, உட்காருங்க சார். அக்கா, அக்கா, சார் வந்தாச்சு. நீங்க வரப்போற என்ன பாச்சு சொன்னா, உங்களுக்காக ஸ்பெஷலா ஜிலேபியும் ரவா தோசையும் பண்ணி வச்சிருக்கேன். பாச்சு குருடா,
ரவா தோசை சாப்பிடுங்கோ. தேங்க்ஸ் கண்ணம்மா. ஆனாலும் ரொம்ப தான் இழைச்சு கருத்து போயிட்டேன். இந்த ஆத்து பக்கமே வர்றதில்ல, எங்களை எல்லாம் மறந்துட்டேன். எப்படி கண்ணம்மா மறக்க முடியும்? அந்த நாள் நீ காலங்கார்த்தால மாதிரி மாசத்துல குளிச்சு தெளிச்சு மடியா மாட்டுச்சாணியில பறங்கி போவப்பயே அதை எப்படி மறக்க முடியும்? அதுவே இன்னும் கண்ணாடி பசுமையா இருந்துருக்கு. நீங்க மட்டும் என்னவா, தீபாவளி இன்னைக்கு ஓலவடிய கையில பிடிச்சுட்டு வெடிச்சுட்டே வருவேன். அத நான் எங்க ஆத்து திண்ணையில உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டே இருப்பேன். அதையும் தான் என்னால மறக்கவே முடியல. சொல்றேன், தப்பா எடுத்துக்க கூடாது. காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே? உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஓப்பனா சொல்றேன், நம்ம உன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆசை நிறைவேறாம விடுத்தேன். உன் இடத்துல இன்னொருத்தி நினைச்சு பார்க்க அப்ப என் மனசு இடம் கொடுக்கல. அதான் பாத்து கல்யாணமே வேண்டாமே முடிவு பண்ணிட்டேன். கண்ணம்மா, தாலி கட்டின புருஷ மரப்பத்தத்துக்கு இந்த பக்கம் தான் உட்காந்துருக்கேன். அங்க என்ன கள்ளக்காதல் போயிட்டு இருக்க? இது பாருங்க, பைத்தியக்காரத்தனமா விடாதீங்க. வரதாச்சாரி, நீ இன்னும் மாறவே இல்லையடா. ஏன் கண்ணம்மா, நீ ஏன் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட வச்சுட்டு போக கூடாது? வக்கீல் சார், வக்கீல் சார். யாரா நீ? உன்ன யாரா இந்த வழியா வர சொன்னா? அந்த வீட்டுக்கு போறதுனா அப்படி போக வேண்டியதுல. உடம்புதான் எருமாடு மாதிரி வளர்ந்திருக்க தவிர்த்து உள்ள என்ன ஆட்டு புத்தியா வச்சிருக்காண்டவ? உன் வக்கீல் சார் தான் சாப்பிட்டு இருக்கான்னு தெரியுமோ இல்லையா? அப்புறம் என்ன வக்கீல் சார், வக்கீல் சார்? ஏன், நீ வக்கீல் இல்லையா சார்? உனக்கு என்ன, கோர்ட்டுக்கு போற வக்கீல் வேணுமா, கோர்ட்டுக்கு போகாத வக்கீல் வேணுமாடா? உன்னதான் பாக்க வந்த சார். யாரு என்னையா? நான் உங்களை பார்த்த உன்னையே உங்க முகத்துல ஒரு தேஜஸும் தீட்சண்யமும் இருக்கிறத புரிஞ்சுட்டுட்டேன். நீங்க புத்திசாலியா தான் இருக்கணும், அதனாலதான் என்ன பார்க்க வந்திருக்கேன். என் விரோதிகள் கூட்ட இங்க பார்க்க வேண்டாம். என்ன விஷயம்? நான் தானே கேஸ் கொண்டு வந்தேன், நான் தானே உட்காரணும். என்ன விஷயம்? என்ன, என் முதலாளி கூப்பிட்டு, டேய் கதரேசா, உனக்கு யாராவது வேலை வெட்டி இல்லாத வக்கீல தெரியுமான்னு கேட்டார். எனக்கு உன் ஞாபகம் தான் வந்தது. நான் பட்டத்துறவுனால குடியிருக்கேன், உன் பேரை சொன்னேன். உடனே இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். என்ன எழுதியிருக்கார்? ஏண்டா, நீ படிக்க கூடாதுன்னு தானே மேல என் பேரை போட்டு பர்சனல் எழுதியிருக்காரு. அப்புறம் என்னடா என்ன எழுதியிருக்காரு? சாதாரண பியூன் இவன், இவன் உட்காந்துட்டா என்ன நிக்க வச்சுட்டான்? முன்பின் தெரியாத திரு வரதாச்சாரி அவர்களுக்கு என்னுடைய விவாகரத்து விஷயமாக சில சட்ட பிரச்சனைகளை பேச வேண்டியிருப்பதால் உடனே என்னை வந்து சந்திக்கவும் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். செந்தில், 25 வருஷத்துக்கு அப்புறம் வர கேஸ் ஒரு புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கிற கேஸாவா இருக்கணும்? காந்திய சுட்டு போனதுக்காக கோட்ஸே வருத்தப்படணும், அந்த குண்டு ஏன் வருத்தப்படணும்? நான் குண்டு தானே. ஐ அம் ஆஃப்டர் ஆன் அ புல்லட், ஐ அம் ஆஃப்டர் ஆன் அ புல்லட். நான் ஒன்னும் கொண்டு வரல கொண்டு வரலன்னு சொல்றேன், விரோதிகள் கூட்டத்துக்கு சொல்றேன். இதே உருவாயால நானும் கோர்ட்டுக்கு போற வக்கீல் தான் நிரூபிச்சு காட்டுறேன். நான் ஆசையா ரவாதோசை கேட்ட போது பண்ணி போடாத என் விரோதிக்கு சொல்றேன். உனக்கு என்ன அந்த பக்கம் திரும்பி, என் விரோதிக்கு சொல்றேன், அவகையாலேயே ரவாதோசை பண்ண வச்சு அவகையாலேயே ஊட்ட வைக்கிற என் பேரு வேங்கப்புலி வரதாச்சாரி இல்ல. அது வரைக்கும் நான் போட்டு இருக்கிற இந்த பேண்ட், ஐயோ வேண்டாம். ஏற்கனவே கவனம் கழட்டாதனால இந்த ஏரியாவே நாரி எடுத்து இப்ப பேண்டையும் கழட்டுறேன்னா ஊரே நாரிடும். அங்கோ என்ன, காலையில போறச்ச ஏதோ மூட்டை மூட்டையா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். எங்க அதெல்லாம், லாரில வர்றதா டெம்போல வர்றதா? கண்ணம்மா, நானே மனசுல வந்திருக்கேன். எந்த பொண்ணு வேலை பச்சது? ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை பாலடிக்கத்தான் எனக்கு இந்த கருப்பு கவனம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பதிலா இதுல மொட்டை மாடியில அப்பலாம் வடம் உணர்த்தி பொடப்பு நடத்தலாண்டி. கருப்பு கலருக்கு காக்காவது வராது. இத்தனை நாள் மட்டும் குடும்பம் எப்படி நடந்ததுன்னு நினைச்சிருக்கேன். அப்படித்தான், கட்டின புருஷனை விட தட்டின தட்டையும் சுத்தின முறுக்கும் தான் என்ன காப்பாத்திருக்கு. கண்ணப்பா, என்ன, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் வக்கீலுக்கு படிச்சதுக்கு பதிலா டாக்டருக்கு படிச்சிருந்திருக்கு. இப்போ வக்கீல் கவன் நஞ்சு போயிடுத்து, அப்போ ஸ்டெதோஸ்கோப் துருப்பிடிச்சிருக்கும். என் தப்பு, அன்னைக்கு போட்டோ பார்த்து ஏமாந்துட்டேன், சேப்பு கலரை பார்த்து ஏமாந்துட்டேன்.